ஹாய் வியூவர்ஸ், பல மில்லியன் வருஷங்களா நம்ம பூமியில இன்னும் அழியாம வாழ்ந்துட்டு இருக்க 10 வித்தியாசமான உயிரினங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த உயிரினங்களை எல்லாம் பார்க்க வேற லெவல்ல இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் இன்ஃபோ ஷேர்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது வாக்கி ஓபெகோங். இதுவும் ஒரு வகையான ஷார்க் மீன் தான். இந்த வாக்கி ஓபெகோங்கிற ஷார்க் மீன் 11 மில்லியன் வருஷத்துக்கு மேல நம்ம பூமியில அழியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுங்க நல்ல தண்ணிலயும் வாழுது, கடல் நீர்லயும் வாழுது. இதுங்க எப்பவுமே கடல்ல மண்ணுக்கடியில ஒளிஞ்சுக்கிட்டு இதுங்க கிட்ட வர மீன்களை டக்குன்னு புடிச்சு வேட்டையாடி சாப்பிடும். சின்ன சின்ன மீன்களும் இதோடைய தலைப்பகுதியை செடிகளுடைய இலைகள்னு நினைச்சு தானாவே இந்த மீன்கள் கிட்ட வந்து மாட்டிக்குதுங்க. என்னதான் இதுங்க ஷார்க் இனத்தை சேர்ந்த மீனா இருந்தாலும் இதுங்க மனிதர்களை கடிக்காது. அடுத்தது கோஸ்ட் பிஷ். கோஸ்ட் பிஷ்னு சொல்லப்படுற இந்த சிமிரா மீன்கள் 280 மில்லியன் வருஷங்களா நம்ம பூமியில அழியாம வாழ்ந்துட்டு இருக்குங்களா. இதுங்க எப்பவுமே கடல்ல 10,000 feet ஆழத்துக்கு கீழே தான் வாழுதுங்க. இதுங்க கடலுடைய மேல் பகுதிக்கே வராது. இதோடைய பெரிய கண்கள் வச்சு இதுங்களால இருட்டுலயும் தெளிவா பார்க்க முடியுமா. இதனாலதான் வெளிச்சமே இல்லாத ஆழ்கடலையும் இந்த கோஸ்ட் மீன் மத்த மீன்களை ஈஸியா வேட்டையாடி சாப்பிடுது. அடுத்தது ஹோட்சன். இந்த ஹோட்சன் பறவைகள் கொலம்பியா காட்டு பகுதிகளில தான் அதிகமா வாழுதுங்க. இந்த ஹோட்சன் பறவைகள் 10 மில்லியன் வருஷத்துக்கு மேல நம்ம பூமியில அழியாம வாழ்ந்துட்டு இருக்காம். இதுங்க மத்த பறவைகள் மாதிரி உயரமா எல்லாம் பறக்காது, மயில்கள் மாதிரி மரத்துக்கு மரம் கொஞ்சம் தூரம் தான் பறக்குங்க. இதுங்க கிட்ட இருக்கிற வித்தியாசமான விஷயம் என்னன்னா, பொதுவா எல்லா உயிரினங்களும் சாப்பிடுற உணவுகளை வயிற்றுக்கு அனுப்பிதான் செரிமானம் பண்ணுங்க. ஆனா இந்த பறவைகள் ரொம்பவும் வித்தியாசமா இதுங்க சாப்பிடுற உணவுகளை இதுங்களுடைய கழுத்து பகுதியில வச்சே செரிமானம் பண்ணுதுங்க. இதனால இந்த பறவைகள் சாப்பிடுற உணவு செரிமானம் ஆகுறதுக்கு 48 மணி நேரம் வரைக்கும் கூட ஆகுமாம். அடுத்தது ஸ்டர்ஜியன். இந்த ஸ்டர்ஜியன் மீன்கள் 12 மில்லியன் வருஷங்களா நம்ம பூமியில அழியாம வாழ்ந்துட்டு இருக்காம். இதுங்க அதிகபட்சமா 7.12 feet நீளமும் 2,200 pounds weight போடும். இதுங்க ஷார்க் மீன்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே நம்ம பூமியில உருவாகி இருக்கலாம்னு சொல்றாங்க. அதுலயும் இந்த ஸ்டர்ஜியன் மீன்கள்லயே 27 வகையான ஸ்டர்ஜியன் மீன்கள் இருக்குதாம். அடுத்தது சீ ஸ்பாஞ்ச். கடல்ல வாழ்ற உயிரினங்கள்லயே இந்த சீ ஸ்பாஞ்ச்கள் 450 மில்லியன் வருஷங்களா நம்ம பூமியில வாழ்ந்துட்டு இருக்காம். ஜூலை 2021 கனடா நாட்டை சேர்ந்த எலிசபெத் டர்னர்ங்கிற இவங்க 890 மில்லியன் வருஷங்கள் பழமையான சீ ஸ்பாஞ்சுகளை கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுலயும் கடல்ல 8,555 அதிக வகையான சீ ஸ்பாஞ்சுகள் இருக்குதாம். இந்த எல்லா ஸ்பாஞ்சுகளும் அசையாம ஒரே இடத்துலயே இருந்தாலும் இதுங்க எல்லாமே உயிரோட தான் இருக்குதுங்க. நார்மலாவே இந்த ஒவ்வொரு சீ ஸ்பாஞ்சுகளும் 3-200 வருஷம் உயிர் வாழுதுங்க. சில சீ ஸ்பாஞ்சுகள் 5,000 வருஷம் வரைக்கும் கூட உயிர் வாழுமாம். ஆனா இதுங்க அதிகபட்சமாவே 3.3 feet உயரம் தான் வளருங்க. அடுத்தது சூப்பர் சாலமண்டர். இந்த சூப்பர் சாலமண்டர்கள் நம்ம பூமியில 170 மில்லியன் வருஷங்களா வாழ்ந்துகிட்டு இருக்குதாம். இதுங்க 6 feet நீளமும் 55 கிலோ வரைக்கும் வெயிட்டும் போடும். இப்ப இந்த சாலமண்டர்கள் உலகம் முழுக்கவே 50,000 கம்மியான எண்ணிக்கையில அழிவு நிலைமைக்கு வந்துருச்சாம். இதுங்களை பார்க்க வித்தியாசமா இருந்தாலும் இதுங்க மனிதர்களை கடிக்காது. இதுங்க கிட்ட இருக்கிற ஒரு வித்தியாசமான விஷயம் என்னன்னா, எப்பவுமே பாறைகளுக்கு அடியில ஒளிஞ்சியே வாழ்ற இந்த சாலமண்டர்கள் 3 மாசம் வரைக்கும் கூட உணவே இல்லாம தண்ணில உள்ள நுண்ணுயிரிகளை சாப்பிட்டு உயிர் வாழுமாம். அடுத்தது மோண்டனா டைர்வுல்ஃப். இந்த மோண்டனா ஓனைகள் டைனோசர்கள் காலத்துல இருந்து நம்ம பூமியில இப்ப வரைக்கும் அழியாம வாழ்ந்துகிட்டு இருக்குதாம். நிறைய முறை இதுங்க இன்னும் அழிஞ்சிடுச்சுன்னு நினைச்சாலும் இதுங்க மறுபடியும் காட்டு பகுதிகள்ல இருந்து வந்துகிட்டேதான் இருக்குதுங்களாம். இந்த ஓனைகள் அதிக எண்ணிக்கையில இல்லனாலும் இப்ப வரைக்கும் கம்மியான எண்ணிக்கையில இதுங்க அழியாம வாழ்ந்துகிட்டேதான் இருக்குதுங்களாம். அடுத்தது குவாலகேந்த். இந்த குவாலகேந்த் மீன்களை கடல்ல பாக்குறதே ரொம்பவும் அரிதான விஷயம். இதுங்க உடம்புல ரொம்பவும் வித்தியாசமா 6 விங்ஸ்கள் இருக்கும். இந்த மீன்கள் 360 மில்லியன் வருஷங்களா அழியாம வாழ்ந்துட்டு இருக்குதுங்களாம். இதுங்க 6.5 feet நீளமும் 200 pounds weightம் போடும். 60 வருஷம் உயிர் வாழும். ஆனா ரொம்பவும் மெதுவா தான் நீந்துங்க. இந்த மீனினம் 1938 அழிஞ்சு போயிடுச்சுன்னு அறிவிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பல வருஷங்கள் கழிச்சு ஒரே ஒரு குவாலகேந்த் மீன கோஸ்ட் ஆஃப் ஆப்பிரிக்கா கடல்ல கண்டுபிடிச்சாங்க. இதே மாதிரி இந்த ஃபில்ட் ஷார்க் மீன்களும் 80 மில்லியன் வருஷங்களா அழியாம வாழ்ந்துகிட்டு இருக்குதுங்க. இதுங்களும் இப்போ ரொம்பவும் கம்மியான எண்ணிக்கையில தான் இருக்குதுங்களாம். இதுங்களுடைய வாயில அதிகபட்சமா 300 பற்கள் வளரும். இதுங்க எப்பவுமே ஆழ்கடல்ல மட்டும்தான் வாழுங்க. தண்ணிக்கு மேல கொண்டுட்டு வந்தாலே சில நாட்கள்லயே இறந்து போயிடுதுங்க. நம்ம கடைசியா பார்க்க போறது நாட்டுலஸ். இந்த நாட்டுலஸ்கள் 5 மில்லியன் வருஷமா கடல்ல அழியாம வாழ்ந்துகிட்டு இருக்குதாம். இதுங்க ரொம்பவே வித்தியாசமான ஒரு உயிரினம். இதுல பிஜி, சமோவா, வானுவாட்டு 3 வகையான நாட்டுலஸ்கள் இருக்குது. இதுங்க ரொம்பவே மெதுவா தான் நீந்துங்க. அதுலயும் இதுங்களால ஆழ்கடல்ல கூட நீந்த முடியாது. பொதுவா இந்த மாதிரி ரொம்பவும் மெதுவா நீந்துற உயிரினங்கள் சீக்கிரமே அழிஞ்சு போயிடுங்க. ஆனா இந்த நாட்டுலஸ்கள் 5 மில்லியன் வருஷத்துக்கு மேல இன்னும் அழியாம வாழ்ந்துகிட்டு இருக்குதுங்க. ஓகே வியூவர்ஸ், ஆரம்பத்துல நம்ம பூமியில மத்த உயிரினங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகவும் மனிதர்களுடைய எண்ணிக்கை கம்மியாகவும் இருந்தது. ஆனா இப்ப மனிதர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகவும் மத்த உயிரினங்களுடைய எண்ணிக்கை கம்மியாகவும் இருக்குது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு, அடுத்து எதை பத்தி வீடியோ பண்ணலாம்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் இன்ஃபோ ஷேர்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.